ವಾಹನ ಮೋದಂಡಸ್ಥ ಸಾಮರ ಕರ್ಣ ವಿಳಂಬಿದ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ திருப்புவனம் அருகே மடப்புறம் விளக்கிருந்து தெற்கு முகமாயிரோடு விசாலாட்சி விநாயகா எல்லாம் தருவாய் இட்டிமிடுதாய். அனைவருக்கும் வணக்கம். பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. இன்றைய தலைப்பு, உங்களுக்கு யானையை பிடிக்குமா? உங்களுக்கு யானையை பிடிக்குமா? என்ன சார், யானை எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில தோஷங்கள் சொல்லுவாங்க. அந்த தோஷ நிவர்த்திக்கு யானை பரிகாரம் சிறப்பான பரிகாரமாக சொல்லப்படுது. என்ன பரிகாரம்னா, சில பேர் குரு வந்து சரியில்லாமல் இருப்பாங்க ஜாதகத்தில். குரு எப்பவுமே நல்லவர், நல்லதான் செய்வார், சுபகரம்னு சொல்லுவாங்க. ஐந்தாம் பார்வை, ஏழாம் பார்வை, ஒன்பதாம் பார்வை பார்ப்பார். திருமணம் கூட வியாழனுக்கு வந்துருச்சான்னு கேட்பாங்க. குரு வியாழன் ஒரு பேர் இருக்குது. ஆனால் குரு ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தால் அந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம்னா, குருவின் வாகனமான யானைக்கு பிடித்த உணவை கொடுத்தால் தோஷம் வரையிருமா? எவ்வளோ நாள் கொடுப்பேன், அவன் தொடர்ச்சியாக கொஞ்சம் காரி நடக்கிறவை கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்கள். டைம்லாம் சொல்லக்கூடாது, பார்த்துட்டு இருக்கணும். என்றைக்கு கொடுக்கலாம்? வியாழக்கிழமை கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா. குரு கூட உகந்த நாள் வியாழக்கிழமை பார்த்தீங்களா? அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு யானைக்கு பிடித்த உணவை நீங்கள் கொடுத்தால் குருவுடைய அருள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் பாருங்கள். ஜாதகத்தில் குரு சரியில்லாம வந்து பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். வேறு டவுட் இருந்தால் கேட்டுங்க. அது மஞ்சள் ஆடையோட கரிச்சி மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி இதில் வந்து வியாழக்கிழமை போய் பார்த்தீங்கன்னா திருஷ்ணாமூர்த்தி கும்பிடலாம். அது மாதிரி நவகிரகத்தில் இருக்க வடக்க பார்த்த குருவையும் கும்பிடலாம். குருவுக்கு வந்து பச்சை கிளையை அப்படியே வைக்கணும். எதை வைக்கணும்? கொண்டக்கடலை. ஊற வச்சு வைக்கக்கூடாது. ஊற வச்சு மாலை போட்டிங்கன்னா ஊசல் வாடை வந்துடும். மறுநாள் பகவான் மேலே ஊசல் வாடை வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக பச்சை கல்லையாக 3 வைக்கலாம், 12 வைக்கலாம், 21 வைக்கலாம். கூட்டம் 3 வரணும்னு பார்த்துங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் செல்ல விட்டு கேட்டுங்க. 94431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறோம். வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு காத்துப்பாளையம் ஏறிறேன்னா மட்டப்புறம் விளக்கு ஆட்சிக்கு ஏற்றாப்புல இசை மாறியே தெற்கு முக விசாராட்சி விநாயகர் கோயில் இருக்கு. இசை மாறியே தெற்கு முக விசாராட்சி விநாயகர் தெற்கு பார்த்த பிள்ளையார் கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து குரு தோஷம் குறையும், கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. திருஷ்ணாமூர்த்தி அவதாரம் இருக்கனால வாய்ப்பு இருந்தால் வாங்க. விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம் இருக்குது. நீ ஜாதகம் பார்த்துக்கலாம், பேராசி பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியாத கூகுள் பேல பணம் போட்டு கூட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karukaruppaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை கொண்டு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.